हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू माय चैनल इनके नम्बर वीडियो सेल्टिक नॉट एप्डी पड़ेद पाकपो सेल्टिक नॉट पाती नम्बर थ्री पैटर्न पड़ोर और स्क्वायर एंड इत कलर और क्रॉस मादी एंड रेड और क्रॉस मादी सो इतमें वे नम्बर फाइनल अटैच पड़े देर बार्डर को पाती कोस्टर्स पर्स ब्लैंकेट हैंडबैग अंतमी एनमें पड़ला बिकॉज इत पाक वह कट नो ग्रानी स्क्वायर मादी सो नम ग्रानी स्क्वायर वे प्राजेक्ट्स पड़ोमो अभी नम्बर वे पड़ला पाक रे अलग सो ना पड़ी कर पाती कट तर कोस्टर सईज वे प्राजेक्ट वेमो नहीं पड़ला अंड इन पाती रे कमियां देवपड़ ओके इतना थिंग्स देव अंड इतनी पड़े पाकल इप्पा नम्म पैटर्नोड सेंटर इरुक्कुर स्क्वायर स्टार्ट पन्न पोरुम अदुक्कु ना इंद कलर एडुत्तिरुक्केन इदुक्कु नम्म बेस चेन 28 प्लस 3 फर्स्ट नम्म बेस चेन 28 पन्निक्कलाम इप्पा नम्मा 28 बेस चेन पोट्टुट्टोम इप्पा अदा नम्मा फर्स्ट चेन कुल्ले विट्टा क्लोज पन्निक्कलाम ओरु लूप मादिरि फॉर्म पन्निक्किरदुक्कु अडुत्ததா நம்ம चेन 3 பண்ணிக்கலாம் இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேக்காக அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் செயின் குள்ள ஒரு டபுள் க்ரோஷே நம்மளோட அடுத்த ஸ்டிட்ச் குள்ள நம்ம ஒரு கார்னர் பண்ண போறோம் நம்மளோட ஸ்கொயரோட ஃபர்ஸ்ட் கார்னர் சோ இந்த கார்னர்ல வந்து 4 டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா நம்ம यान ओवर पनी इंदर लूप को ले नम्लोड़ा नॉर्मल प्रोसीजर पड़ी बट नम्मा वंदु नाल पनमोदु एना आगुं और पेरी गैप मादरी फॉर्म आगुं सो अदनाला ना एन्ना पन्रे यान ओवर पनी इंदर ओरु लूप के बदला इदे चेन कुल्ला इंदर रेंडु लूप इरुक्रा मादरी सो नीगे पनमोदु तेरियों सो इंदर सिंगल लूप ले विडामा इंदर रेंडु ले विडरें बिकॉज उंगलुक्कु अंद गैप वंदु अवलवा तेरियामा इरुक्कुम इदुक्कुल्ला नम्मा 4 डबल क्रोशे पन्ना पोरोम இப்போ நம்ம 4 பண்ணியாச்சு டோட்டலி and இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 6 செயின் குள்ள ஒரு ஒரு டபுள் க்ரோஷே இது வந்து நம்ம நார்மலா பண்ற மாதிரி இந்த சிங்கிள் லூப் குள்ள விட்டு பண்ணிக்கலாம் ஈவன் இந்த கார்னர்ல கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியல அப்படினா நீங்க நார்மலா ஒரு சிங்கிள் லூப் வச்சு கூட பண்ணிக்கலாம் இந்த கார்னருக்கு அப்புறம் இப்போ நம்ம 6 டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம் அடுத்ததா நம்ம செகண்ட் கார்னர் பண்ண போறோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யான் ஓவர் பண்ணி நீங்க அந்த சிங்கிள் லூப்ல பண்ணாலும் சரி நான் சொன்ன பண்ண மாதிரி இந்த ரெண்டு லூப்க்குள்ள விட்டு பண்ணாலும் சரி 4 டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம் அடுத்ததா நம்ம அகைன் இங்க பண்ண மாதிரி
6 chain kulla oru oru double crochet. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இங்க ஒரு கார்னர் இங்க ஒன்னு பண்ணிருக்கோம் இப்போ நம்ம இங்க 6 பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 குள்ள अगेन இன்னொரு கார்னர் பண்ண போறோம் நம்மளோட அந்த ஃபைனல் கார்னர் அதுக்கு அடுத்து இங்க நம்ம 4 செயின் இருக்கும் அதுக்குள்ள ஒவ்வொரு டபுள் க்ரோஷே பண்ணுவோம் बिकॉज இங்க நம்ம 6 6 6 பண்ணிருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம செயின் 3 பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு டபுள் க்ரோஷே பண்ணோம் சோ இது ரெண்டும் 1 2 இதெல்லாம் இங்க 4 இருக்கும் சோ டோட்டலி இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 வரும் சோ அதனால அடுத்ததுல வந்து ஒரு கார்னர் பண்ணிட்டு அதாவது 4 டபுள் க்ரோஷே தென் 4 சிங்கிள் டபுள் க்ரோஷே பண்ணிட்டு இதுக்குள்ள வெச்சு நம்ம இத க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட இந்த சென்டர்ல இருக்கிற இந்த ஸ்கொயர் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து நாம இந்த x மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு பீசஸ் பண்ணலாம். அடுத்து நம்மளோட cross piece பண்ண போறோம். இதுக்கு வந்துட்டு பேஸ் செயின் பாத்தீங்கன்னா 33. 33 plus 3. நம்ம 3 வந்துட்டு இந்த first double crochet வா கன்சிடர் பண்றதுக்காக. சோ நம்ம first chain 33 பண்ணிக்கலாம். இப்போ நான் பேஸ் செயின் 33 பண்ணிருக்கேன். நம்ம प्रीवियस ரவுண்ட்ல என்ன பண்ணோம்னா இத வந்துட்டு நம்ம ஒரு சர்க்கிள ஃபார்ம் பண்ணினோம் அட்டாச் பண்ணிட்டு. பட் இதுல அப்படி பண்ணவேண்டாம். ஜஸ்ட் நம்ம விட்டுறலாம். இப்போ செயின் 3 பண்ணிக்கலாம் நான் சொன்னேன்ல. அந்த மாதிரி செயின் 3 பண்ணிக்கலாம். சோ டோட்டலி பாத்தீங்கன்னா 36 வரும். இப்போ என்னாச்சுன்னா நம்ம ஹூக்ல இருந்து இந்த 4th செயின் இருக்குலையா? அதாவது இந்த 33rd செயின் இருக்குலையா? அதுக்குள்ள ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். இப்ப
பண்ணியாச்சு அண்ட் நெக்ஸ்ட் ஒன்க்குள்ளே நம்ம அந்த ப்ரீவியஸில் பண்ண மாதிரியே 4 டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம் இந்த சேம் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்குள்ளே விட்டு பண்ணாமல் இந்த ரெண்டு லூப்பையும் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே விட்டு பண்ண போகிறேன் இப்போ நம்ம அந்த கார்னரில் 4 டபுள் க்ரோஷி பண்ணிட்டோம் அடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட்டு இருக்கிற 16 செயின்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷி பண்ண போகிறோம் இப்போ நம்ம டோட்டலி 16 டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம் இப்போ நம்ம அடுத்த கார்னர் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2 கார்னர்ஸ் தான் வரும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்க்குள்ள 4 டபுள் க்ரோஷே இப்போ நம்மளோட இந்த நெக்ஸ்ட் கார்னர் ஃபார்ம் பண்ணிட்டோம் அடுத்ததாக நம்ம இந்த சைட் பண்ண போகிறோம் அதாவது இதே மாதிரி ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலி 16 பண்ணியிருந்தோம் பட் இங்கே வந்து நமக்கு 14 செயின் தான் பேலன்ஸ் இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம இங்கே பார்த்திங்கன்னா செயின் 3 அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் தான் இந்த கார்னர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த 2 ப்ளஸ் இங்கே இருக்க 14 ஸோ அகெயின் இங்கே மாதிரி இங்கே 16 வரும் இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிற இந்த 14 டபுள் க்ரோஷிங்கும் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதே மாதிரி நம்மளோட செகண்ட் கலரையும் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த 3 பீஸையும் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன் இந்த டாப் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு நம்ம இங்கே செயின் 3 போட்டிருந்தோம் இனிஷியலாக இதோட டாப்பில் விட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த பேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும் நம்ம இனிஷியலாக இந்த செயின் போட்டோம் இல்லையா இந்த ஸ்லிப் நாட் இந்த லூப்பை வந்துட்டு இந்த பேஸ் செயின் இருக்குல்ல இந்த 3 இதோட கீழே விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம இப்போ இதை அட்டாச் பண்ணியிருக்கோம்
நம்மளோட நெக்ஸ்ட் கலர் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது பார்க்க கொஞ்சம் ட்ரிக்கியாக தெரியும், பட் ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி தான் நம்மளோட செகண்ட் கலரை ஆட் பண்ண போகிறோம். நம்ம க்ரீன் பண்ண மாதிரியே இதையுமே இந்த செயின் த்ரீயோட டாப்பில் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு எண்டையுமே வந்து இந்த லூப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட செல்டிக் நாட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம இதுக்கு ஒரு பார்டர் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் 3 டபுள் க்ரோஷி பண்ணிவிட்டு அண்ட் இங்கே ஒரு செயின் 1 போட்டு இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷி அண்ட் இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு 3 டபுள் க்ரோஷி, செயின் 2 அண்ட் 3 டபுள் க்ரோஷி அண்ட் அகெயின் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷி அண்ட் செயின் 1 அண்ட் இந்த 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷி. இதே மாதிரி தான் நம்ம இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சென்டர் பார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷி, அதுக்காக நான் செயின் 3 போட்டுக்கிறேன். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷியை எடுத்துக்கலாம். இது செகண்ட் 1, இது 3rd. இப்போ செயின் 1 பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா இந்த ஸ்டிச்சுக்குள்ள ஒரு டபுள் க்ரோஷி. நெக்ஸ்ட் ஒன்க்குள்ளேயும் ஒரு டபுள் க்ரோஷி அண்ட் இந்த கார்னர் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே 3 டபுள் க்ரோஷி, செயின் 2 அண்ட் 3 டபுள் க்ரோஷி. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷி. செயின் 1, இந்த கலரில் 3 டபுள் க்ரோஷி. அகெயின் செயின் 1, இங்கே 2 டபுள் க்ரோஷி, இங்கே சென்டரில் இங்கே போட்ட மாதிரியே 3 டபுள் க்ரோஷி, செயின் 2, 3 டபுள் க்ரோஷி, தென் 2 டபுள் க்ரோஷி, செயின் 1 பண்ணிவிட்டு இங்கே 3. இதே மாதிரி தான் நம்ம இந்த என்டையர் ரோ ரிப்பீட் பண்ண போகிறோம். எல்லா சைட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி இப்போ நம்மளோட பேட்டர்ன் ரெடியாக இருக்குது. இது வந்து நம்மளோட கிரானி ஸ்கொயர் மாதிரி தான்.
இதை வச்சு நம்ம வந்துட்டு பர்ஸ் ஹேண்ட்பேக் பிளாங்கெட் அந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ப்ராஜெக்ட் வேணாலுமே நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் அண்ட் பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.